தாத்தா சொல்ல மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. அம்மா அப்பா தான் என்கிட்ட சொல்லாம செத்து போயிட்டாங்களே, நான் உன் பேரை தான் சொல்லுவேன், எனக்கு தாத்தா தான். அம்மா அப்பான்னு சொல்லணும்ல. போ தொந்தி படுவா, இனிமே நீ என்கிட்ட பேசாத. குஞ்சினா குஞ்சினா, ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. ஒன்ன போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீயம் உசுருல. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. சூரியன கேளு வாங்கி நான் தருவேன், சந்திரன கேளு கொண்டு நான் வருவேன். வங்கக்கடல நீ சின்ன குவளையில் மொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன், சிங்கம் சீருத்தைய ஒத்தாடியில கொண்டு வர சொல்லு செஞ்சிடுவேன். உலகே அழிஞ்சாலும் உன நான் காத்திடுவேன், என்னோட பெருமை என்ன உருவில் பார்த்திடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. எப்பவுமே நீதான் என்னோட ஆவி, பட்டம் பல வாங்கி ஆகணும் மேதாவி. உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவேன். கண்ணு மணி என உன்ன நினைச்சி நான் கையில் எடுத்து தான் கொஞ்சிடுவேன், எதையும் உனக்காக சொல்லுவா செஞ்சிடுவேன். ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். ஆகாச நிலவுதான்
அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. உன்னை போல அழகுதான் ஒண்ணுமில்ல உலகில, ஒட்டுமொத்த அழகையும் கொண்ட நீ எம்புசுருல. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. சாமி கொடுத்த வரமே நீதானே எனக்கு ராசா, நின்னு வாழ்ந்து காட்ட வேணும் இந்த புவியில் ரொம்ப பெருசா. ரமேஷ் அங்க நண்பா, ஒய் இந்த விபரீத முடிவு? இன்னும் அஞ்சு நிமிஷத்துல பாரு, ஆபீஸே அலறும். ஹலோ தமிழ், ப்ளீஸ் கம் டு மை ரூம். வாட் ஹேப்பன் தமிழ், என்னாச்சு? ஒய் ஆர் யூ ரிசைனிங் நவ்? எனக்கு மற்ற கம்பெனிங்கள்ல இருந்து யூஎஸ்க்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நானும் தான் சொல்லியிருக்கேனே. நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, பட் இதெல்லாம் பாருங்க. So, that's your problem. என்னடா சொன்ன கிரீஸ் பண்ணேன் தமிழ்ல, உங்களை அப்படி அக்செப்ட் பண்ண இப்படி அக்செப்ட் பண்ண ஷாக்கானமே சீன் போட்டுருப்பானே. டேய், அவனுக்கு மட்டும் தான் சீன் போட தெரியுமா, நமக்கு போட தெரியாதா? என்னடா ரெண்டு வருஷமா யூஎஸ்க்கு ஆஃபர் கேட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த தானே ஏமாத்திக்கிட்டே இருக்கான். அதான் ரிசைன் பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு விட்டேன். அப்போ அந்த ஆஃபர் லெட்டர்ஸ்லாம் அதெல்லாம் நானே ரெடி பண்ணது. நீ ரெடி பண்ணதா? மச்சான், சீட்டிங் மேலே தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்டா. ஏ, யூஎஸ் போகிறதுக்காக எந்த பிரச்சனையும் சந்திக்க தயாராக இருக்கேன். டே, உனக்கு இங்கிலீஷே தத்தக்கா பித்தக்கா, இதில் வேற யூஎஸ் போகிற நம்ம யூஎஸ். ஏய், இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ்டா, அறிவு கிடையாது. எனக்கு அறிவு இருக்கு. சரி, உள்ள என்ன நடந்துச்சு? நல்ல டெடிக்கேஷனான பையன், குட் ஆட்டிடியூட், இஸ் அ கிரேட் அசட் டு த ஆர்கனைசேஷன். மோர் ஓவர், ஹி ஹஸ் பீன் சக்சஸ்ஃபுல் இன் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ். நாம அவரை மிஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். We should put him on the next onset opportunity. Okay, let's send him. ஆலி கேத்த மாதிரி பேசுறேன் அந்த கிரீஸ் மண்டே. நானும் இப்பவே பேப்பர் போறேன்டா. You fool! என்ன கரெக்ஷன் பண்ணிருக்க? ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா ஒழுங்கா பண்ண தெரியாது உனக்கு? சார், கரெக்டா தான் சார் பண்ணிருக்கேன். என்ன கரெக்டா பண்ண? ப்ராஜெக்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ப்ரீஜெக்ட்னு அடிச்சு வச்சிருக்க. You see Tamil? Such a hard work and dedicated person. Adha matha company la na offer letters thedi varudha. Mudinja paaru illa kelambidu. More relieving letter naane type panikiren. Get lost.
முதல்ல ரெண்டு பேரும் வாங்க. சர்வீஸ்ல என்ன தாண்டி நிக்கிறீ? வாங்க வாங்க, ஓரகட்டுக்கு வண்டியா வாங்க சார். ஏ, எல்லா பேப்பர்ஸையும் டாக்குமெண்ட்ஸ் எடு. நீ இந்தாமா, ரெண்டு காதலையும் வயர வேற சொருவிக்கிட்டு. என்னங்க சார்? இந்த பேப்பரை எப்படி பாக்குறதே தெரியலையே. ஐயோ, பேப்பர்ஸ் காணோம், எங்க போச்சுன்னு தெரியலையே. இன்னைக்கு மாட்டினேன். இந்தா 500 பணம் எடு. சார், பேப்பர்லாம் கரெக்டாக தானே இருக்கு? பேப்பர்லாம் சரியாக தான் இருக்கு. தம்பி சரியில்லையே, பொண்ணை பார்த்தோன்னு கிறங்குற. பொம்பளை பிள்ளைனால அசிங்கப்படாம 500 கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இரு. எடு எடு எடு. என்னம்மா உன் டாக்குமெண்ட்ங்க? என்னம்மா பேந்த பேந்த முடிக்கிற? டாக்குமெண்ட் எடுமா. நாங்கள் ரெண்டு பேரும் யாருன்னு தெரியுமா? லஞ்சம் வாங்குறவங்களை பிடிச்சி கொடுக்கறது தான் எங்கள் வேலையே. எங்ககிட்டயே லஞ்சமா? இன்னைக்கு நீ மாட்டின ரசாயனம் தடவின நோட்டு, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். சாரி மேடம், சாரி மேடம். யோ, என்னைய பல பல கட்டிக்கிட்டு ஒரேன் மன்னிச்சு விட்ட நானே பெருமைப்படுற அளவுக்கு நடந்துக்கணும். சாவியை கொடு. ஹலோ, லஞ்ச ஒழிப்புத்துறை. ஹாய். ஹலோ, லஞ்ச ஒழிப்புத்துறை. ஹலோ, அங்கே வருங்க. சொல்லிக்கங்க. தெரியல, சத்த ரோட கொஞ்சம் கிராக் பண்ணி விடுங்க. கண்ணு தெரியலையா? காட் இஸ் கிரேட். நான் சொன்னல 500 ஆட்டிய போட்டனே இவன்ட்ட தாண்டி. கண்ணல பொற விழுந்திருக்கு. எப்படி சார் இவ்வளவு கேர்லெஸ் இருந்தீங்க? என்ன சார் பண்றீங்க? என்ன பத்தி நானே பெருமையா சொல்லிக் கூடாது. சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். மாசம் 1,00,000 சம்பளம். வீட்டுக்கு ஒரே புள்ள, சொத்து ஏகப்பட்டது கிடக்கு. கையோட உன் ஜாதகத்தையும் ஒரு போட்டோவை கொடுத்துட்டு போயேன். இங்க என்ன பொண்ணா பாத்துக்கிட்டு இருக்கோம்? குழந்தை தொழிலாம் சொல்லிட்டு இருக்க. கண்ணுல புற விழுந்திருக்கு. இமிடியட்டா அட்மிட் பண்ணுங்க, உடனே சர்ஜரி பண்ணுங்க. ஆபரேஷன்லாம் வேணாம் சார், நான் மருந்து மாத்திரையில கரெக்ட் பண்ணிக்கிறேன். வாங்க பாட்டி. நல்ல வேலையில இருக்கங்கற, கை நிறைய சம்பாதிக்கிறங்கற, உன் பாட்டிக்கு செலவு பண்ணதை யோசிக்கிற, நீ அட்மிட் பண்ற. சரிங்க சார். என் பாட்டி இன்சூரன்ஸ் எதுவும் போட்டு வச்சிருக்கியா? அப்படின்னா காப்பி எடுத்துட்டான். காப்பி வாங்குறதுக்கே காசு இல்ல, காப்பி எடுத்துட்டதுக்கு எங்க போவேன்?
பாட்டி மாத்திரை சாப்பிடுறீங்களா? குடியா? உங்களை தான் பாட்டி, மாத்திரை சாப்பிடுறீங்களா? குடியா? பாட்டி காதல விழுதலையா? மாத்திரை சாப்பிட்டு போங்க பாட்டி. மாத்திரை சாப்பிடு, மாத்திரை சாப்பிடு, ஆஸ்பத்திரியே அலறுது. மாத்திரையா கொடுக்குறானாப்பா? மாத்திரை தானே, இந்தா கொடுக்குறேன், வாய தொற. இந்தா இது காலையில், இது மத்தியானம், இது ராத்திரிக்கு, மொத்தமாக போட்டு முழுங்கு. இப்போ சந்தோஷமா? ஓய், என்ன என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. உங்களை பார்த்ததுலேருந்து பஞ்ச பூதங்களும் ஹார்ட்டை பஞ்சர் பண்ணுதுங்க. மென்டல் ஆறதுக்கான சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். சீக்கிரம் கீழ்பக்கத்தில் போய் செக் பண்ண, முத்திர போகுது. யோ, முதல்ல மண்டை மண்டி ஆட்டுறது நிப்பாட்டியா? உனக்கு என்ன வியாதியா? எப்போ பாரு மண்டை ஆட்டிக்கிட்டு. என்னங்க பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க? நமக்கு பிடிச்ச பொண்ணை பார்க்கும்போது சில பேருக்கு சித்தார் வாசிக்கும், பல பேருக்கு கித்தார் வாசிக்கும். எனக்கு என்னமோ இறங்கி குத்தாட்டம் போடுதுங்க. அதான் தலை தன்னால் ஆடுது. நீங்கள் வேணா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் லைட்டாக திரும்பி பாருங்க, உங்களுக்கும் குத்தாட்டம் போடுதான்னு பார்ப்போம். போங்கங்க. அட போங்கங்க, போதுங்க, திரும்பி பாருங்க. ஏங்க உங்களை தாங்க, திரும்பி பாருங்க, ரொம்ப தூரம் போயிட்டீங்க. பார்க்காம போற எப்படி பார்க்க வைக்கிறேன்னு பார். உனக்காவது பரவாயில்லத்தா, என் மருமக டம்ளர்ல காப்பி கொடுத்தா. காப்பியானுதான் கேட்டேன், அதுக்கு கண்ணு தெரியலன்னு இங்க கொண்டாந்து விட்டு. என்ன நடக்குதுங்க? டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம். யார் இப்படி பெட்டெல்லாம் ஒன்னா போட்டது? ஓய், யோ தலைநிலையா, எப்ப பாரு பக்கத்துலயே வந்து ஓட்டி நின்னுட்டேன். ஏங்க இப்படி டென்ஷன் ஆறீங்க? நான் தான் பெட்டெல்லாம் ஒன்னா போட்டேன், முதல்ல அந்த ஜூஸ குடிங்க. ஹலோ, இது ஹாஸ்பிடல் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? விளையாடிட்டு இருக்கீங்க. பாவங்க பெருசுங்க, பொறணி பேசுற வயசுல தனித்தனியா உட்கார வச்சா மூஞ்சி எல்லாம் வாடி போச்சு. அதான் எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சேன். இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. நடத்துங்க நடத்துங்க. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேக்குற குத்தாட்டம் உனக்கும் கேக்கணும். அவ்வளோ மூஞ்சி பாரு. கேக்குமா? யாரு அது? ஏன் அதை பொண்ணு கோச்சிட்டு போகுது? உன் கண்ணு எப்போ கரெக்டாகும்னு கேட்டேன், அதான் கோச்சிட்டு போகுது. நீ பண்ணுறத பார்த்தா கண்ணை கரெக்ட் பண்ண மாதிரி தெரியல, பொண்ணை கரெக்ட் பண்ண மாதிரி தெரியுது. அறி சொல்லுங்க. யாருமா அது? உன் மகனோட பையனா இல்ல மகளோட பையனா? உங்களை நல்லா கவனிச்சுக்கிறானே. உங்க பேரு எங்க? நீ இங்கதானே இருக்க, சுத்தி பாரு, இங்கதான் எங்கதாவது சுத்திட்டு இருப்பான். இந்தா இந்த பணம் சாப்பிடு. இன்னங்க உங்க பேரனோட பணம், உங்க பேரங்கிட்ட சொல்லி வைங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றான். தெரிஞ்ச விஷயம் தானே? இப்படியே பண்ணிட்டு இருந்தானா மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அப்புறம் உங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஏமா, அவன் என் பேரனே கிடையாது. பொறுத்துதான் பொறுத்த, இன்னும் ரெண்டு நாள் பொறுத்து கத்தா டாக்டர் எங்களை கிளம்ப சொல்லிட்டாரு, நாங்கள் போயிடுவோம். இவ அழகா இருக்கானு ஏதோ ரெண்டு வாட்டி பின்னாடி சுத்திருக்கான், அதுக்கு போய் கோச்சுக்கிறானத்தா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, அது அவன் பாட்டியே கிடையாதான், யாரையோ கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றான். என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்றான். பசங்க பின்னாடி வரலனா தான் டார்ச்சர், வந்தா என்ன டார்ச்சர்? புடிக்குதா பாரு, புடிக்கலையா எனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடு, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஹே, அப்ப மனோஜ்டி, அது போன வாரம் பசங்களா மொபைல் போன் மாதிரி லேட்டஸ்டா வர வர மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆமாமா, இப்ப டச் ஸ்கிரீன்லாம் வருதுல. ஹே சும்மா இருடி, இதெல்லாம் ஸ்டார்டிங்லயே கட் பண்ணிடணும். முதல்ல அவனை கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணு. ஹே, உன் துயரம் வருதுடி. நான் ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே? இல்லை, நான் இல்லாதப்போ பாட்டிக்கிட்ட 500 ரூபாய் கொடுத்தீங்களாம், அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க உன் பாட்டியே கிடையாது. பார்த்தா படித்தவ மாதிரி இருக்க, இவ்வளோ இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற, மேனஸ் இல்லை. இடியட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இனிமே என் பின்னாடி வந்த மரியாதை கெட்டுரும். வாங்கடி போகலாம், வாங்கடி. நீ ஏன்டி டென்ஷன் ஆகுற? நீ தான் அந்த பாட்டி அவன் பாட்டி இல்லைன்னு சொல்றல, ஒரு 20,000 மெடிசன் எழுதி விட்டுரு. என்னடி சொல்ற? பாய்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப தெளிவுப்பா, முன்னாடிதான் அவனுங்க நமக்கு செலவு பண்ணிட்டு இருந்தானுங்க, இப்பெல்லாம் நாம தான் அவனுங்களுக்கு செலவு பண்ணணும். ஒரு 10 ரூபாய்க்கு செலவு வை, பஞ்சா பறந்துடுவான்.
நீங்க எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கியாச்சு மேடம். சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. என்னடி ஓடிடுவான்னு பார்த்தா வாங்கிட்டு வந்து நிக்கிறான். உண்மையிலே லவ் பண்றானோ? தாயி, நான் ஏழு பிள்ளைகளை பெற்றேன். ஏழு பிள்ளைகளை பற்றி என்ன பிரயோஜனம்? கடைசியில் தெருன்னு தான் பாக்கி. யார் பத்த பிள்ளையோ எனக்கு எம்பிட்டு உதவி செஞ்சிருக்கு தெரியுமா? அம்மா, இந்த பையனை மாதிரி ஒரு பையனை நான் பெற்றிருந்தேன்னா இந்த மாதிரி நான் உச்சந்திர நின்றுக்க மாட்டேம்மா. தாயி, இந்த பையன் தங்கமான பையம்மா. இந்த பையன் தங்கமான பையன்தான். என்ன கேக்குற குத்தாட்டம் உனக்கும் கேக்கணும். யாருக்கா அந்த பையன்? எந்த பையன்? சும்மா நடிக்காத, நீ இப்படி தூங்காம லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கும் போதே தெரியுது ஆள் எப்படி ஷாருக் கான், சல்மான் கான் மாதிரி இருப்பாரா இல்ல நம்ம ரஜித் மாதிரி இருப்பாரா? கலவாணியில வர அறிவழகன் மாதிரி இருப்பான். அப்ப நல்ல நாட்டுக்கட்டுன்னு சொல்லு. வாயாடி, வர வர தங்கச்சி மாதிரியா பேசுற? நீ மட்டும் அக்கா மாதிரி நடந்துக்கற, என்ன பேச்சு பேசுற? என்ன பண்றேன்னு பா, என்னைய அடிக்கிறியா? ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? லவ் தான் செட் ஆகல, அந்த கிழவி யார் என்னன்னே தெரியாது, அதுக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்க? நான் இங்க இருக்கேன், தாத்தா ஊர்ல தனியா இருக்காரு. அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா அவரை பாத்துக்கங்க யாராவது வர மாட்டாங்களா? அது மாதிரிதான் இதுவும். சரி, நீ போய் பாட்டி கூட வரு, நான் கவுண்டர்ல பணம் கட்டிட்டு வந்துறேன். போடா. டாக்டர் பாட்டிக்கு டேப்லெட்ஸ்லாம் வேண்டான்ட்டாரு. இந்தாங்க உங்க பணம். கரெக்டா இருக்கான்னு எண்ணிக்கோங்க. நேத்து திட்டு விட்டு போனா இன்னைக்கு அவளையே தான் வந்து பேசுற. 500 குறையுதுங்க. அந்த 500 என்கிட்டயே இருக்கட்டும். உங்க ஞாபகார்த்தமா அந்த 500 என்கிட்டயே இருக்கட்டும். சட்டென தூரலும் கொட்டியதெப்படி, உயிர் மொத்தமும் உன்னிடமொட்டியதெப்படி, அடிக்காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயாயறியுதடு. சிறு பிள்ளை போலே நான் துள்ள என் இதயமானது தவிடுபொடி. சட்டென தூரலும் கொட்டியதெப்படி, உயிர் மொத்தமும் உன்னிடமொட்டியதெப்படி. இதயம் என்பது எனக்கும் உண்டென தெரிந்து கொண்டதே உன்னால்தான். எதையும் உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே விரும்புகின்றதே நெஞ்சம்தான். நிழல் மட்டும் தொடர்ந்து வந்த நிலைமை மாறி போனதே நிஜம். உன்னை நெருங்கி நிற்க வயது கோலம் போடுதே. இப்படியும் நானாவேனா மொத்தமும் மாறி போவேனா? கற்பனையும் நான் செய்வேன் சொல்வேரா? யாரை கேட்க கைகள் கோர்க்க நீ இல்லாமல் வாழ்வேனா? சட்டென தூரலும் கொட்டியதெப்படி, உயிர் மொத்தமும் உன்னிடமொட்டியதெப்படி? ஆஹா ஆஹா ஆஹா.
உனது புன்னகை உரசி செல்கையில் உதிருகின்றதே காயங்கள், உனது மெல்லிய விரல்கள் தொட்டதும் நிகழ்கின்றதே மாயங்கள். எதை கண்டும் பயந்ததில்லை இதற்கு முன்பு நானுமே, உனை கண்டு பதட்டம் ஒன்று வருவதென்ன நாளுமே. எத்தனை பெண்கள் நின்றாலும் எங் விழி உன்னை தேடுதடி, தந்தது போதும் என்றாலும் இன்னமும் காதல் கேட்குதடி. அடியே எந்த நாயுள் ரேகையுந்தன் கைகளில் ஓடுதடி. சட்டென தூரலும் கொட்டியதெப்படி, உயிர் மொத்தமும் உன்னிடமொட்டியதெப்படி, அடிக்காதல் வந்த பின்னாலே இரு கண்ணும் தீயா எரியுதடி. சிறு பிள்ளை போலே நான் தொள்ள என் இதயம் மானது தவிடுபொடி. கங்க்ராச்சுலேஷன் தமிழ். கங்க்ராட்ஸ். நம்ம லவ் மேட்டர் தான் லீக் அவுட் ஆயிருச்சா? நம்ம கம்பெனியோட யூஎஸ் லொகேஷன்ல ஆன் சைட் கோஆர்டினேட்டர் ரோல் வேகண்டா இருக்கு. அதுக்கு உங்களை அனுப்பலான்னு நம்ம கம்பெனி டிசைட் பண்ணிருக்கு. சார் தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இன்னும் 3 மந்த்ஸ்ல யூஎஸ் போறமா இருக்கும். டிராவல் டெஸ்க்ல சொல்லி உங்க விசா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி ஹேவ் கல்ச்சுரல் லாங்குவேஜ் ட்ரைனிங் இன்னும் 2 வீக்ஸ் இருக்கும், அட்டன் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹேவ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யங் மேன், பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். என்ன தேங்க்ஸ் பண்ணுறதானா, ட்ரீட்லாம் கிடையாதா? சீயர்ஸ். ஒரு நிமிஷம் பேசு. யாரா? கார்த்திகாடா. ஆ சொல்லுப்பா. என்னடா யுஎஸ் ஆஃபர் கிடைச்சதுல இருந்து ஐயாவை பிடிக்கவே முடியல. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு சரக்கா? சும்மா பீர். ஐய, பொண்ணுங்க மாதிரி பீர் எல்லாம் சாப்பிட்டு இருக்க? ஏய் விட்டா உனக்கு ஒண்ணு கேப்ப போல இருக்கு. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆமா, எவ்ரி வீக் உன் தாத்தாவை பார்க்க ஊருக்கு போவியே, இந்த வீக் போல? இந்த தடவை நான் போகல. என் தாத்தா முத முறையாக சென்னைக்கு வராரு. நான் இங்கே இருக்க போகிற 3 மாதமும் என் தாத்தா கூட ஜாலியாக ஊர் சுற்ற போகிறேன். யார்? கொண்டையம்பட்டியில் கோமனத்தோட குளிப்பாரு அவரா? ஹே ஏ, அத்தை பொண்ணு வந்தா ஓகே, ஏன் அத்தையே வந்தாலும் ஓகே. தாத்தாக்கெல்லாம் பாவம், வர அவர் என்ன கண்டிஷனில் வருவாரோ? ஏய் அவர் என்ன நடக்க சத்து எல்லாமே குச்சி ஊனிட்டு வருவார் நினச்சியா? கிராமத்தை கம்பும் கேப்பேன் தின்னு காட்டுலேயும் மேட்லேயும் உழைச்ச உடம்பு, இப்போவும் 4 இல்லை நல்லி எலும்ப ஒரே ஆளாக சாப்பிடுவார். அவர் ஓங்கி அடித்தாருன்னு வச்சுக்கேன், எத்தனை டன் வெயிட்டுன்னு யாருக்குமே தெரியாது. வேண்டா படுவா மாவன், ஆட்டோ வேணுமான்னு கேட்டேன், வேணாம். அது என்ன பெருசு கிருசுன்னு மட்டும் மரியாதை இல்லாமல் ஊர் பெரிய உப்புதான் சொல்லி கொடுத்தாரா? இனிமேல் பெருசு கிருசுன்னு மட்டும் மரியாதை இல்லாமல் யாரையாவது பேசுகிறத பார்த்தேன், அடிச்சு பல்லெல்லாம் கடை கையில் கொடுத்து விடுவாமா. போ. கொஞ்ச நேரா தொந்தி போடுவா. நல்லா இருக்கியா? ஐயா நல்லா இருக்கேன் தாத்தா. என்னையா அப்படி ஓந்தியா போயிருக்க? நல்லா சாப்பிட்றியா இல்லையா? நான் நல்லா நல்லா தான் சாப்பிட்றேன். நீ எப்படி தாத்தா இருக்க? நான் நல்லா இருக்கேயா. ஏன் குஞ்சு நேரா இருக்க வரைக்கும் எனக்கு என்ன ஆகல பார்த்தா? இவர் தான் நீங்க சொன்ன அந்த குஞ்சு நேனாவா? ஆமா தா, இவர் தான் என் குஞ்சு நேனா. குஞ்சு நேனா என்ன பேரை சொல்லுவ? இறங்க தாத்தா, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்து என்ன தாத்தா? எம்புட்டு பெருசா இருக்கு. வா தாத்தா உள்ள போலாம். வா தாத்தா, இதுதான் நம்ம வீடு. குஞ்சுனா வீடு எம்புட்டு அழகா இருக்கு. உங்க அத்தை தின்னா இருக்காரு பார்த்தா பயிரஞ்சல சேர்த்து போவா. கடை ஒன்றைய நான் வீட்டை வச்சுக்கிட்டு ஊர் ஊரா பேத்திக்கிட்டு தர்றேன். பாவிமா, ஆத்தாளுக்கு தான் இதெல்லாம் இருந்து பார்த்து அனுபவிக்க கொடுத்து வைக்காம போயிருச்சு. இருந்திருந்தா இருப்பு கொள்ளாத பூச்சில போயிருப்பா. உனக்கு மகபுராணமும் பேரம்புராணமும் பாலிடம் தூக்கம் வராதே,
முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸ் வரையும் போயிட்டு வந்துடுறேன். குஞ்சுரேனா கொஞ்சம் கொஞ்சம் என்ன தாத்தா அது எள்ளு மிட்டாய், நீ பிரியமா திம்பிய அதுதான் வாங்கியிருந்த, சாப்பிடு சாப்பிட்ட. உன் தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குடா. உன்னை என்னன்னு சொல்லி கூட்டு போறது? தேவத மாதிரி நல்ல செவ செவனு ஒரு அழகான பொண்ணு. யாரு? நீயே. அவசரப்படாதீங்க டாக்டர், தாத்தாவே இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காரு. மெதுவா நம்ம லவ் எடுத்து சொல்லி அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே. ஐயோ கிரீஸ் மண்டையா? கிரீஸ் மண்டையனா? யாரு அங்க இருக்கானே ப்ளூ கலர் செட்டு, அவன் தான் எங்க ப்ராஜெக்ட் மேனேஜர். அதுக்கே நீ ஒளியிற? ஐயோ எனக்கு டிசைன் ரீனா அவன்ட்ட சொல்லிட்டு தான் உன்னை பார்க்கவே வந்திருக்கேன். இப்ப அவன் என்னை பார்த்தேன் உண்மையிலே போயிடும். பாத்தியா? ஹலோ கிரீஸ் மண்டையா? ஐயோ வாடி. What darling? What happened? For your chicken noodle? No, no, no darling. Move fast. Move fast. Hello, please, Maria. மறுபடியும் கூப்பிடவா? பத்மஸ்ரீ டாக்டர் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள். காலிங் பெல் இருக்கிறப்ப யார் கதை உடைக்கிறது? யாரு? தமிழோட தாத்தா. அதுக்கு சாதம் அடிச்சுட்டேன், பேர் ஆஃபீஸுக்கு போயிட்டான். ஆனால் ஒரு தாளுக்கு என்னது குழம்பு வைக்கலாம்னு உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு பாட்டு வந்தேன். கொஞ்சம் குழம்பு கூட. கோ டாக்டர் செக்யூரிட்டி. என்னது இது, எங்கள்கிட்ட சுற்றுலாம் ஒரே மாதிரியா இருக்கு? எப்படி வீட்டுக்கு போகிறோன்னு தெரியலையே. சரியான கிராக்கி ஒன்று மாட்டிக்கிச்சு, ஊறிகிற வேண்டிதான். ஐயா வணக்கங்கய்யா. ஊர் திண்டிவனம். சின்ன வேலைசியமாக மெட்ராஸ் வந்தேன். பஸ்ஸில் வரிசையில் பர்ஸ் அடிச்சிட்டாங்க. ஆட்டாட்டா. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊர் போய் சேர்ந்துருவேன். தா இது எப்படி ஐயா வயசு பைய உஷாராக இருக்கிறது இல்லை நீ? தா சுதாம ஊருக்கு போயிச்சாரு. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. தாத்தா. என்ன தாத்தா இங்க நிக்கிறீங்க? தம்பி யாருன்னு தெரியலையே. தமிழ் சாருடைய தாத்தா தானே நீங்க? ஆமாய்யா. நான் அந்த பிளாட்ல தான் புலம்பரா வேலை செய்யறேன் தாத்தா. அப்படியா? சரியா சரியா. ஒண்ணும்ல, பொங்கச்சாமான் வாங்கலாம்னு கடைக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போலான்னு பார்த்தா எல்லா கட்டணமும் ஒரே மாதிரியா இருக்கு, ஒன்னும் புரியவிட மாட்டேங்குதுயா. நான் அங்கேதான் தாத்தா போறேன், வாங்க போலாம். சரியா தாத்தா. எழுத்து வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில கதவை உடச்சிருந்தீங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. அப்படியா? அது ஒன்றும் இல்லையா, கொஞ்சோட குழம்பு விடுறது கேட்க போயிருந்தேன், மூஞ்சடிச்சுமா கதை சாச்சு விட்டேன். ஏன் சிரிக்கிற தாத்தா? இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. அவன் ஓடுற வேகத்தில் பொண்டாட்டி பிள்ளைய கீழே வந்தால் கூட ஏறி மிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. காலையில் போய் குழம்பு கேட்டீங்களே, அவன் பேர் அன்பு. அவன் இருக்கானே எச்சி கை மட்டும் இல்லை, கழுவுன கையில் கூட காக்க ஓட்டமாட்ட தாத்தா. சரியான கஞ்ச பிரச்சனை. இன்னொருத்தங்க இருக்காங்க தாத்தா, ஆத்தாக்காரி எப்போ பார்த்தாலும் செல்போனை கட்டி எழுதிட்டு இருக்கேன். அப்பேங்கார எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பை கட்டி எழுதிட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் இந்த பிள்ளையை கண்டுக்கிறதே கிடையாது தாத்தா. இவங்க இப்படியா உங்கள் வீட்டுக்கு நேர்மைய வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்கு தாத்தா. ரெண்டுமே சின்னஞ்சிருச்சுங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு குத்தம்ட்டு சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து ஒதுக்கி வச்சிச்சு தாத்தா. அவங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் சரியாயிருந்தியா? இந்த ஊரில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி தாத்தா. ஆமாம், உனக்கு குழந்தை விட்டு? நான் ஒரு ஒண்டி கேட்டேன், புழப்ப தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். புலம்பர அப்படியே புழப்ப ஓடிட்டு இருக்கு தாத்தா. என்ன தாத்தா மண்பானையெல்லாம் வாங்கி வச்சிருக்க? பாட தண்ணி குடிச்சா தாத்தா, தண்ணி குடிச்ச மாதிரியே இருக்கு. வந்து நீ மாறல தாத்தா. என்ன பண்ற? படுக்கிறதுக்கு மேல வந்து படுத்தாத்தா. உனக்காக தான் விரிச்சுக்கிட்டு இருக்கேன். மெத்தையிலாம் படுத்தா மேல் வலிக்கலாம். நல்லா புசு புசுன்னு இருக்கும், உட்கார் தாத்தா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணே. நம்ம அனுப்பா நடையில் மளிகை கடை வச்சுருக்கானே வழக்கு மாட்டேக்கா? ஆமாம். அவன் பொண்ணு நீ கட்டிக்கணும்னே அவளுக்கு மேலே ஆள் அனுப்பி தாக்கல் சொல்லிட்டு இருந்தியா? நானும் போய் பார்த்தேன், பொண்ணு கிழிமா இருப்பா. 30 ஒன்றாக போகிறேன்றியா, மளிகை கடையை ஓம் பேரில் எழுதி வைக்கிறோம்ட்டான். நானும் சரின்ட்டேன், பொண்ணை நீ கட்டிக்க, கடையை நான் வச்சுக்கிறேன். என்ன சொல்கிற தாத்தா?
சொல்கிறேன்னு கோச்சுக்காத, என்னை ஒரு பொண்ணு விரும்புது. ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. நீ மட்டும் பாட்டி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இல்ல, எல்லாரும் என் கிளவி மாதிரி ஏற முடியுமா? தாத்தா, கிளவியை பார்த்தா இந்த பொண்ணை பார்க்க வேணாம், இந்த பொண்ணை பார்த்தா கிளவியை பார்க்க வேணாம், அச்சு அசலு கிளவி மாதிரியா இருப்பா தாத்தா. உயில் பாட்டு போ வந்ததென்ன இளமானே. என்ன தொந்திப்படுவா, மலரும் நினைவுகளா? கொஞ்சம் நினைவு, நாளைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துருவோம். பார்த்துருவோம். சரி, இன்னைக்கு உங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் தாத்தா. என்னடி இப்போ ஆள் எப்ப பார்த்தாலும் ஒரு பெருசோடவே சுத்திட்டு இருக்கான். சும்மா ரெடி, அது உங்க தாத்தா. வணக்கம். வணக்கம் தாத்தா. நான் சொல்லல, அந்த பொண்ணு இரு, நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த கால சரோஜாவை எனக்கா அன்பு படத்துல எங்கா இருக்க சரோஜாவை ஜோடி மாதிரி எப்படி ஜோடி படுத்த? அந்த பொண்ணு இல்ல, அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு. குஞ்சினா கிளவி மாதிரிதான் இருக்க. தாத்தா, நீங்க நமக்கு பேர சந்தோஷம் தான் இருக்கியா, அதான் கழுதை கட்டிக்கா முடிய போலாம். என்னடா நினைச்சிட்டு கருவன் தாத்தா, அவளை சரோஜா தேவிங்கிறாரு, என்னை பார்த்தா கிழவிங்கிறாரு, கழுதைக்கு கட்டி வச்சிருவோங்கிறாரு. அவர் எப்பவுமே அப்படிதான் யதார்த்தமா பேசுவாரு. இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு இருக்க. எது இது யதார்த்தமா பேசுறதா? இவர் இன்னும் 3 மாசம் இங்கே தான் இருக்க போறாரு. போக போக நீயே அவரை பத்தி புரிஞ்சுக்குவ. வந்த ஒரு நாளைக்கே இப்படி, இன்னும் 3 மாசத்துக்கா? அவரே
தாத்தா தெரியாமல் பண்ணிட்டாரு. இந்தாங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க தாத்தா. ஆனா வேப்பங்குச்சி இம்புட்டெல்லாம் உடைச்சிருக்கேன். எங்கே உடைச்சேன்? கடையில் வாங்கினது. 25 ரூபா தான். ஏயா வேப்பங்குச்சி போய் அழகாக காசு கொடுத்து வாங்குவாங்களா? நீ பல்லு விளக்க மர ஏறி உடைச்சியே வேப்பங்குச்சி, அதுக்கு விலை எவ்வளோ தெரியுமா? 5000 ரூபா. இனிமேல் எதாக இருந்தாலும் என்கிட்ட கையில் தொந்திப்படுவா. குட் மார்னிங் சார். ஹாய் தமிழ், ப்ளீஸ் கம். பிஓயோட நியூ ப்ராஜெக்ட் தமிழ், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். இன்னும் 1 மந்தில் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். 1 மந்தில் எப்படி சார் முடிக்க முடியும்? கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐ ட்ரஸ்ட் யூ தமிழ். அது மட்டும் இல்லை, நீங்கள் போக போகிற யூஎஸ் கம்பெனியோட ப்ராஜெக்ட் தான் அது. இது உங்களுக்கு கிடச்சிருக்க கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ். இதை மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா யூ ஹேவ் அ கிரேட் ஃபியூச்சர். அங்கேயே செட்டில் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஓகே சார், ஒரு கோக். ஹலோ. ஆ ஹலோ. என்ன சொல்லு. உனக்கு ஒரு குட் நியூஸ். என்ன? உன் தாத்தா ஊருக்கு போயிட்டாரா? லூஸ், உனக்கு இன்னும் கோவம் தீரலையா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் யூஎஸ்லே செட்டில் ஆகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஹேய் சூப்பர்ரா சூப்பர். குத்துங்க இது மாஸ், குத்துங்க இந்த பொம்பளைங்களே. சாரி சார். அப்புறம் வழக்கம் போல? வழக்கம் போலனா? ஐ மிஸ் யூடா, அதெல்லாம் சொல்லி இல்ல. அதான் ஐ ரியலி மிஸ் யூடா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஈவினிங் மீட் பண்ணலாமா? இந்த ராஜா வந்து புளியையே அடக்கிட்டாராம். சாப்பிடுங்க. பூஜா, what are you doing here? Get up. Look here. If anybody gives you anything, will you have it? No. No, split it now. Split it. உங்களை யார் இதெல்லாம் குழந்தை கொடுக்க சொன்னது? கண்டது குழந்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. Please don't behave like this. Come. தாத்தா, நான் சொன்னேன் இல்ல, அனாத குழந்தைகளை வச்சுட்டு ஆசிரமம் எடுத்துட்டு இருக்கா. வாங்க. வணக்கங்க. இவர் தான் குழந்தை. தாத்தா, இது நேத்தி கிடங்க காசு இல்ல. சாமி செஞ்சா என்ன, அனாத பிள்ளைகள் செஞ்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதாயா? ஐயா நன்றிங்களா. இந்த தம்பி போறார, இவர்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். தாத்தா அதெல்லாம் வேணாம் தாத்தா, அந்த ஆள் கொடுக்க மாட்டான். வாயிலா ஜீவனுக்கே பார்த்து பார்த்து செய்கிறவன். 40 பிள்ளைய பசியாக கிடக்குன விட்டுருவானா? நான் கேட்கணவா? உங்கள் வீட்டுக்கு பால் காரம் வரானா பால் காரி வராளா? நீங்கள் ஏன் கேட்குறீங்க? சும்மா தான். தம்பி உன்னை தான் பார்க்க வந்தேன். இவர் 40 அனாத பிள்ளைகளை வச்சு ஆசிரமம் நடத்துகிறாரு, யாரும் உதவி செய்ய. ஹெல்ப்னு கேட்டு உள்ளே வர வேண்டியது, தனியாக இருக்கிற பொம்பளைங்க குழந்தைங்க கிட்ட செயின் அத்துட்டு போக வேண்டியது. ஃப்ராடு பசங்க இப்போல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடுங்க உங்களை பார்த்து தான் உள்ளே வராங்க. முதல்ல இங்கே இருக்கிறப்போ ஃப்ளாட்ஸ் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வந்துட்டானுங்க, அதை கொடு இதை கொடுன்னு. நீங்கள் வருத்தப்படாதே, அவர் தெரியாமல் பேசிட்டாரு. என் பேரும் பெரிய அதிகாரியாக இருக்கேன், நான் அவன்கிட்ட சொல்லி குழந்தைகள் பணம் வாங்கித்தரேன். இதுவும் ஒன்று வாங்கிக்கலாமா கல்யாணத்துக்கு அப்புறம்? வெக்கம். அந்த ரெட் கலர் சுடிதார் நல்லா இருக்குல்ல? ரெட்டா? எந்த ரெட்? நான் ஒன்றும் பார்க்கலையா? சும்மா சொல்லுடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரெட்டோட கிரீன் நல்லா இருக்கு. கார்த்தியா, ஷூ இப்போ சொல்லுன்றியா சொல்ல வேணான்றியா? நான் அப்படிதான் சொல்வேன், நீ தான் பிடிக்கலன்னு சொல்லணும். உன்னை தவிர வேற யாரையும் பிடிக்காது, போதுமா? இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கா? யாருக்கு? காட்டுக்குள்ள போவான, பாம்புட்ட கடி வாங்குவான. வாயசானா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லது, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாசனா இரு. யாத்தா பாலநாகமாக எப்பவும் உனக்கு துணையாக இருப்பான். என்னையா சாரண்ணா, பிறந்த நாள் அதுமாதிரி பழைய சட்டையை போட்டிருக்கேன், கொஞ்சம் இருந்த வர. இங்கே இங்கே தான் வச்சுருந்தோம். இந்தா இதை போட்டுக்க தாத்தா. போட்டுக்கையா? நீயும் பாருந்தானே.
சட்டையை வேற காணும். இந்த முட்டைக்கண்ணிக்கு தெரிஞ்ச குன்றுவால. குஞ்சு நேனா, என்னையா தேடிட்டு இருக்க? புது சட்டை தாத்தா, கட்டில் வச்சிருந்தேன், எங்கன்னு தெரியல. சார், இந்த சட்டையான்னு பாருங்க. பிறந்தநாள்னு சொன்னேன், தாத்தா சட்டை கொடுத்தாரு. நீங்கள் என்ன சார் கொடுக்க போறியா? கையை தான் கொடுக்கணும். ஹேப்பி பர்த்டே. ஏன் இப்படி முறைக்கிற? உண்மையிலேயே நீ வாங்கி கொடுத்த சட்டையை பைக்கில் வச்சுட்டு உனக்காக கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்குள்ளே போயிட்டு வெளில வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே அவனும் சட்டை ஆட்ட போட்டு விட்டாங்க. இங்கே பாரு கிஃப்ட்டு உனக்காக வாங்கினது. என்னடா இது, நீ நிஜமாவே 1,00,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறியா? என்னடா எப்படி கேட்டுப்பட்டா? உனக்காக உலகத்திலே அழகான கிஃப்ட் வாங்கலான்னு ஆசைப்பட்டேன், அதில் தெரியும் பாரு. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி அழகா தான் இருக்கு. அழகா தான் இருக்கு. 5 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி கொடுத்து அழகா இருக்குன்னா விழுந்துருவாள்ல. என்ன நீ எடுத்து கொடுத்த சட்டை மாதிரியே போட்டு வரான்? ஒருவேளை அவனும் அதே கடையில் எடுத்துருப்பானோ? என் பேரனு பேத்தி எல்லாரும் மட்டும் என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? கார்த்தியாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. என் பேத்தி ஹாப்பி பர்த்டேயா? நம்ம சரணாக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள், அதான் கோயிலுக்கு வந்தோம். அதா காலையில பேங்கிட்ட வந்து பிறந்த நாள்னு சொன்னோன்னே புசுக்குன்னு பூச்சட்டி வேலை கொடுத்து விட்டா. கொடுக்கறதுல கர்ணனுக்கும் தருமனுக்கும் தம்பி என் பேர பிள்ளை. அர்ச்சனை ஆரம்பிச்சு வாசல நான் போலாம். ஏன் தாத்தா பேரை மேலே இவ்வளோ பாசம் வச்சுக்கீங்களே, பிறகு எப்படி வெளிநாடு போக சம்பாதிச்சிக்க? நல்லா படிச்சிருக்கேன், கடல் கடந்து போய் சம்பாதிக்கிட்டேன், அவன் பிள்ளை வீட்டுக்கு போதும்ல, அதான் நமக்கு பெருமை. சிக்னல் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குத. உங்க அப்பா கூப்பிடுதான் தீபாவளி தான். ஒரு நிமிஷம் தாத்தா, இதோ வந்துடுறேன். டாடி! ஆஹா, இன்னைக்கு நமக்கு தான் தீபாவளி. இவ வேற பணமர வசரத்துக்கு இருக்கேன். தாத்தா, நான் வேணுமா ஆட்டோல வெயிட் பண்ணட்டுமா? தாத்தா, இவர் தான் எங்க அப்பா. யாத்தி, ஒரு வயசு பிள்ளைக்கு இப்படி அரங்கோல துணியை போட்டு வெளியே அனுப்புறது? காலம் கெட்டு போய் கிடக்கு, புள்ள வளர்க்கறான் புள்ள. இனிமே இந்த புள்ள எங்கேயாவது அலகுறத்துனியோட சுத்துறத பார்த்தேன், பல்லு 32 கழட்டி கையில் கொடுத்துருவப்படுவான். வாசல் நான் போலாம். என்ன தாத்தா, போலீஸ்காரன் போய் அடிச்சு விட்ட? போலீஸ்காரனா? அவனுக்கு மனசு இருக்குல்ல, அவனுக்கு பந்த பாசம் இருக்கும்ல. பொம்பளை பிள்ளை விஷயம் கிடையாது. நாளைக்கு இந்த பிள்ளைக்கு ஒரு ஆயிடுச்சுன்னா அவள முள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இங்கே பார், எது எப்படியோ நம்ம மனசுக்கு சரின்னு போகிறதா சொல்லிவிட வேண்டியதுதான். அதுக்கு மேலே என்ன வேணும் பண்ணிட்டு போகிறாங்க, விடு பார்த்துக்கலாம். ஆஹா, எப்போ வந்து அள்ளிட்டு போக போகிறாங்களோ தெரியலையே. நடி, ரெண்டு கல்யாணத்துக்கு ஊருக்கு போனியே, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா? கல்யாணமா? ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சுடா. அப்படியா? நமக்கு எப்போ? எனது ஓய், இருந்தாலும் நீ சொல்கிறப்போ நல்லதாண்டா இருக்கு. சரி, கிளம்பி வா, வெளியில் போகலாம். என்ன, உனக்கு எதுவும் வேலை இல்லையா? நிறைய வேலை கிடைக்கியா? வேலையா முக்கியம்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கிளம்பு. நீ உன் தாத்தா கூட்டிகிட்டு வருவேன். எதுக்கு? நான் கிளம்ப போறேன், நீ கிளம்புறியா இல்லையா? நான் வரல. சொன்னா கேளியா, நீ பேத்திய கூட்டிட்டு போ, அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீ நானும் மட்டும்தான் போறோம், எதுவும் பேசாம உடனே கிளம்பு. ஐயோ.
என்னையா என்ன உடனே கிளம்பு சொல்லிட்டு நீ என்ன கிளம்பாம இருக்க? போட்டு புறப்படு. ரெடி? நான் இறந்தாலி பேரா இருக்கும்போது எம்ஜிஆர் உடன் போட்டோ எடுத்துக்கிறேன்னு அவர் மாதிரியே வாட்சு கட்டணும்னு ஆசைப்பட்டேயா? இப்போ ஒரு ஆசை இருந்துச்சு, போட்டோ எடுத்தாச்சு. சார், இந்த பிரெட் டோஸ்டர் பார்த்தீங்கன்னா வசந்த் அன்கோ கம்பெனி. இங்கே என்ன கூட்டா? வா வா, பார்க்கலாம். நாங்கள் இப்போ உங்களுக்கு தரோம் சார். இந்த டோஸ்டரில் ஃபியூ மினிட்ஸில் டிஃபன் ரெடி பண்ணிடலாம் சார். நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காட்டுறேன். பிரெட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு, சன்னா இல்லைனா முட்டை, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி மூடி இந்த டோஸ்டரில் வச்சுட்டிங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் டிஃபன் நல்லா ரெடி ஆகிடும் சார். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. என்ன சொல்ல போறாளோ? குஞ்சினா எல்லாத்தையும் சுட்டு சொல்லிட்டேன். நீங்களும் தனியா போக சொன்னாலும் நேத்து செத்ததுக்கு பாவம் கூடி உட்கார்ந்து இன்னும் அழுதுகிட்டு இருக்குதுங்களே. பாவி மக்கா, உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடவா? ஆள் இல்லை, ஆனது ஆயிப்போச்சு. அழுது என்ன பிரயோஜனம்? தாத்தா, இன்னும் இருக்க மாட்டியா நீ? இல்லை, ஒன்றும் பார்க்கல. ஆறுதல் சொல்ல, ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்கேன். வா தாத்தா, குதிரை சவாரி போறியா? சூப்பராக இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் வரும் எவ்வளவு? 100 ரூபா சார். 500 ரூபா தரேன். சரி, லைட் ஹவுஸை தாண்டி கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு வந்துறியா? வா தாத்தா. நீ எதுவும் பேசாத, இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். உன் தாத்தா வந்ததுல இருந்து நீ அவர் கூட தான சுத்திட்டு இருக்க? நீ கூட ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணணும் தோணுதா உனக்கு? நான் யுஎஸ் போனா 2 வருஷமோ 3 வருஷமோ இங்க இருக்கவரை என் தாத்தாவை சந்தோஷமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது கூட புரிஞ்சுக்க மாட்டியா? நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் தாத்தா மட்டும் தான் உன்னை பிரிஞ்சிருப்பாரா? நானும் தானே. சரி, முதல்ல உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பிவே, நம்ம வேற எங்கேயாவது போவோம். ஏய், அவர் எப்படி வீட்டுக்கு அனுப்பிவே? இப்போ உன் தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பவியா மாட்டியா? ஏய் கார்த்திகா, நில்லு. கேக்க நகர் போங்க. நில்லு கார்த்திகா. ஐயோ, தாத்தா எங்க? அவர் அப்பயே போயிட்டார் சார். வா. எங்கே தேடுவேன் தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன் தமிழன் தொலைத்த தங்க தமிழை, எங்கே தேடுவேன். Do you know Gandhi Memorial Hall? I don't know. Thank you. Dad, baduwa maana. Nalla adichu odra baduwa maana. Ena maatundiya adichu odra. Enna edamya idu? Imputu periya kattadam. Ha? Periya sapathri.
பெரிய ஆஸ்பத்திரியா? யாரையா கட்டினது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோவா? பேராய் புதுசாக இருக்கே. இது என்னயா இது? எக்ஸ்பிரஸ் அவனியா. இதை கட்டினது யாரு? ஐ டோன்ட் நோ. நல்லா தயா கட்டியிருக்கியான். ஐ டோன்ட் நோ பெரிய ஆளாக இருப்போம் போல இருக்கையா. கணப்பாவுமே யாரையா செத்து போனது? ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோ செத்து போயிட்டாரா? சொன்னது மறுபடியும் இங்கே வந்து அடிக்க விட்டாங்களே. வழக்கம் போல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாத மச்சி. குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாம கல்யாணமா பண்ணுவாங்க சொன்னா கேக்குதா பாரு. எக்ஸ்கியூஸ் மீ गाइस, இட்ஸ் மை பைக். ஐயோ 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 அம்மாஜி வெள்ளத்தி வெய்யகிடப்பா, இனி வரையும் பால் குடிப்பா பையன் பைச்சினிகிறா. ஐயோ 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 ஐயோ. ஏ மச்சி ஒரு போட்டாடா, ஃப்ரேம் பண்ணி வீட்டுல மாட்டினா டெத்தா இருக்கும். ஒன் மினிட் ஒன் மினிட் சிறிய சில்லாக்கி. ஏய் நா கேமரா. அடிங்க உட்காருங்க. என் பேத்தி நல்லா இருக்கா? நல்லா இருக்காயா? பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்றதுக்கு வீட்டில் உங்களை மாதிரி பெரியவங்க யாரும் இல்லையா? என் பொண்டாட்டி செத்து 10 வருஷம் இருக்கும். அடாடா, தாயில்லா பொண்ணுங்களாச்சே, மனசு வந்துடக்கூடாதுன்னு நானும் எதுவும் சொல்றது இல்லையா? ஆனால் அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன அடித்தப்போ நான் அமைதியாக இருந்ததை பார்த்து அவ புரிஞ்சுக்கிட்டாயா? ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீங்கள் இங்கே யார் கூட இருக்கீங்க? யாரும் கூட இருக்கேயா? கண்ணாடி கட்டடத்தில் பெரிய அதிகாரியாக வேலை பார்க்குறியா? இன்னைக்கு கூட பீச்சை சுற்றி காட்ட கூட்டிட்டு போனேன், நான் பாட்டு ப்ராக்கு பார்த்துக்கிட்டு என் பிள்ளையை தவற விட்டேயா? பாவம், எங்கெல்லாம் தேடியாலும் தெரியலையா? ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்கய்யா, உங்கள் பேரங்கிட்ட பேசலாம். அதை குறித்து வச்ச ரோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேயா. இந்த எம்ஜிஆர் ஐயப்பன் கோயில் இருக்கா, அதுக்கிட்ட கூட நான் போயிடுவேன். பழனி சார் வா. ஐயா எங்கே சொல்கிறோம், அங்கே இறக்கி விட்ரு. சரிங்க சார். என் தாத்தாவை காணண்டா, எங்க போனானே தெரியல. என்னடா சொல்ற? ஹலோ ஹலோ. ஏய் ஏய், என் தாத்தா வந்துட்டாரு, இருக்க கூப்பிடுறேன். சுதானம் அப்பையா, வழி தெரியுமில்ல, அந்த ஐயப்பன் கோயில பிடிச்சி அப்படியே நேரம் போயிரு. சரிங்க வரங்க. தாத்தா, என்ன போலீஸ் வண்டியில வந்து இறங்க? அது நம்ம தோஸ்து வண்டி. தாத்தா, எங்க தாத்தா போயிட்ட? உன்னை எங்கெங்கெல்லாம் தெரியும் தெரியுமா? அந்த குதிரைக்கார போய் கொள்ளத்தூரம் கொண்டு போயிட்டாயா? வந்து பாக்குறவங்கள காண ஏயா, தாத்தனை காணைய குஞ்சு நான் பயந்துட்டியா? அவங்களை விட்டு நான் எங்கேயா போயிடுறேன்? சொல்லுங்க சார். தமிழ், நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண தெரியும்ல? ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன் சார், காலைல 10 மணிக்கு வந்து சப்மிட் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார்.
அக்கா, இந்த தாத்தா நம்ம அப்பாவை அடிச்சவர் இல்ல? அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னல, இந்த தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்பாவை பலாருன்னு கணத்திலேயே அரைஞ்சிட்டாரு. ஹலோ, உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஏண்டா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? முக்கியமான வேலை இருக்குங்கற. ஷூ, உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லு, என்ன பண்ணாரு? என்ன தைரியம் இருந்தா உன் தாத்தா என் அப்பா அடிச்சிருப்பாரு. ஏன் தாத்தா உன் அப்பா அடிச்சாரா? அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சென்னையில அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சி அடிக்கிற ஒரே ஆளு உன் தாத்தா தான். வேணா கேளு. என் அப்பாவை உன் தாத்தா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. இந்த மாதிரி நான் உன் தாத்தா கிட்ட நடந்துகிட்டா நீ சும்மா இருப்பியா? ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும், உனக்கு நான் முக்கியமா உன் தாத்தா முக்கியமா? உடறி, அப்புறம் பேசிக்குவோம். நான் முக்கியமா தாத்தா முக்கியமா சொல்லு. ஏய், எனக்கு என் தாத்தா தான் முக்கியம். வயிறு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடா, இனிமே நானும் உனக்கு போன் பண்ண மாட்டேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. ஐ ஹேட் யூ. இது உங்களுக்கு கிடைச்ச கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ். பேசாமல் அடுப்பில் ஒதுக்கி வச்சிட எனக்கு
அது என்னன்னா, சரி நம்ம இப்படி வச்சிடலான்னு வச்சேன், வெடிச்சிருச்சியா? ஒரு பேக்கப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுங்கற ஒரு பேசிக் knowledge இல்ல, சென்ஸ் இல்ல, ஃபூல். யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். யூ லாஸ்ட் யுவர் கிரெடிபிலிட்டி. யூ டிசாப்போயிண்டட் மீ மேன். இந்த சூழல்ல உங்களை என்னால யூஎஸ்க்கு அனுப்ப முடியாது. கெட் அவுட் ஐ சே. மொத்தத்தில் யூஎஸ் போறதை ஊத்தி போட்டுட்டாங்கடி. ஏய், லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்காதுடா. இப்ப நீ எங்க இருக்க? லேப்டாப் அடுப்பு. எத்தனை தடவை சொன்னதையே சொல்லுவ. எல்லாத்தையும் ரமேஷ் சொல்லிட்டான்டா. இதுக்குதான் உன் தாத்தாவை பக்கத்துல வச்சுக்காதுன்னு சொன்ன. சொன்னா கேக்குறியா? தாத்தாவை எவ்வளவு போதையில இருந்தாலும் உன் தாத்தாவை திட்டினா மட்டும் ஒத்துக்காது. கொஞ்ச நேரம் படுத்தாம வாடா. இந்தா மோரக்குடி. ஹேங் ஓவராக இருக்கிறப்போ மோர் குடித்தாதான் சரியாகும். மோர்லாம் குடிக்க மாட்டியா? பீர் தான் குடிப்பியா? என்ன பார்க்குற இப்படி குத்துனானா? இப்போ என்ன ஆச்சுன்னு இந்த அளவுக்கு குடிக்கிற? என்ன ஆச்சா? ஆஃபீஸில் தமிழை தூக்கி தலையில் வச்சுட்டானுங்க. ஆனால் இன்றைக்கி எதுக்கு லாய்க்கலன்னு குப்பையில் தூக்கி போகிற மாதிரி தூக்கி போட்டானுங்க. இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா சரியாயிடுமா? மறுபடியும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி உன்னை ப்ரூவ் பண்ணு. எங்க பண்றது? அதான் தூக்கி இன்னொரு தண்டை கொடுத்துட்டாங்களே, இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா பண்ண முடியாது? அவனுக்கு ஒரு வீக் டைம் கொடுத்துருக்காங்க. உனக்கு தேவையான பேக்கப் மெட்டீரியல்ஸ் நான் கலெக்ட் பண்ணி தரேன். ஆ, அப்புறம் என்ன? அவன் ஒன் வீக் டைம் எடுத்துக்கிட்டானா, நீ த்ரீ டேஸில் முடிச்சு கொடு. ஆல்ரெடி நீ பண்ண ப்ராஜெக்ட் தானே. எது தாத்தாது? இது நீ வேலை பார்க்குற மிஷின் ஆகும்ல, நானும் சமைக்கிற மிஷின் நினச்சி அடுப்புதைக்கு வச்சுப்பிட்டேன். சரவணம்பே தான் எல்லாத்தையும் சொல்லி காட்டினான். அவனை கூப்பிட்டு போய் தாயா வாங்கியாந்தேன். இது வாங்க பணம் எது தாத்தா? கிளவி தாலியை மோதிரமாக செஞ்சு போட்டிருந்தால அதை வித்துப்பிட்டேன். கிளவி இன்னும் சாகலை, என் கைவிரலில் மோதிரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவியே தாத்தா. அதை போய் வித்துட்டு வந்திருக்க. அது பரவாயில்லையா? கிளவி செத்தப்போ கூட நான் இவ்வளோ வருத்தப்படல. அவள் எங்கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனால் நீ ராப்பகலாக உழைச்சி உழப்பையெல்லாம் நான் அடுப்புதிக்கி வச்சப்போ நீ தலையில் கையை வச்சுட்டு உட்காந்திய. அதை பார்த்து நான் இழம்புல ஆடி போச்சு. எனக்கு எப்போ அந்த முக்கியம்?
உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவேன். கண்ணு மணி என உன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான் கொஞ்சிடுவேன். எதையும் உனக்காக சுலுவா செஞ்சிடுவேன். ஒத்த நோடி பிரிய சொன்னா இறந்தே போயிடுவேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, ஆணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. டேய், தேவையான பேக்கப்ல ரெக்கவரி பண்ணிட்டேன், பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ. தொந்தி படவா, தூங்கலையா? என் குஞ்சு நேனா கம்ப்யூட்டர்ல எல்லாம் வேலை செய்யல. சார், இன்னும் 3 days சார் சப்மிட் பண்ணிடலாம் சார், கன்ஃபார்மாக பண்ணிடலாம் சார். ஐம் ஷோர் சார், ஐம் ஷோர் சார். ஷிட் சார், 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? ஆல்ரெடி நீங்கள் பண்ண ப்ராப்ளம்லாம் போதாதா? அதையே இன்னும் என்னால் சால்வ் பண்ண முடியல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே உங்களை பார்க்கக்கூடாது. கெட் அவுட் ஆஃப் மை சைட். தாத்தா, மிட்டாய் வாங்கி கொடுத்தது அம்மா கிட்ட சொல்லாத, அது அடிக்கும். அப்படி சொல்லக்கூடாது, நான் அம்மாவே நல்ல பிள்ளை இல்ல. தாத்தா! என்னமா? வாத்தா, இந்த என்ன சொல்றாய்? பேர அவருக்கு என்ன தாத்தா? நல்லா இருக்கா? அந்த படம் போன கேட்கறது ஐயே, இந்த படம் போன கேட்டேன். இவரா? நல்லா இருக்கான் தாத்தா. இப்ப கூட செக்அப்க்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு விஷயமே தெரியாதா தாத்தா? அந்த ஆளுக்கு முதுகுல கட்டி வந்து ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்கான். அட விடுங்க தாத்தா, அன்னைக்கு அனாதை குழந்தைகளுக்கு 100 ரூபா கொடுத்தானா, இன்னைக்கு அனாதை மாதிரி அவனே ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்கிறான். ஆனால் இது என்ன பிரயோஜனம்? யாரையும் அப்படிலாம் சொல்லாத சார். அண்ணா, அவன் தான் யாரையும் அண்டை விட மாட்டேங்கிறான்னா. அவன் உளுந்து கிடக்கும் போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? வா, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா அன்பு, ஏயா உடம்புக்கு ஒன்று ஆச்சுன்னா அக்கம் பக்கத்தில் சொல்கிறது இல்லை, நாங்களாம் என்னத்துக்கு இருக்கோம்? டாக்டர் என்னத்தான் சொன்னார்? இன்னும் 4-5 ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க ஐயா. இதுதான் இந்த பட்டணத்து டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் பணம் பிடிச்சி பார்க்கணும்ன்றவாங்க. அடடா, இது ராஜமலவையில், இது இங்கிலீஷ் வைத்தியத்துக்கெல்லாம் சரியாகாதாத்தா, நம்ம நாட்டு வைத்தியத்துக்கெல்லாம் சரியாகும். ஒன்றும் இல்லாத்தா, மண் சட்டியில்
நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு நம்ம காத்தே கலங்கிருக்கு பாரு, அதை தொட்டு கட்டில ஒத்தி ஒத்தி எடுத்தால் மூணு நாளாக உடஞ்சி போயிடும். சரி, அது உனக்கு புரியாது, நானே சாமான்களை வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து நானே வச்சு விட்றேன். ஏ அந்த அது கஞ்சி கொடு, இது குறுநேரசு கஞ்சி, உடம்பு சத்துக்கிட்டு போய் கிடக்குற, இதை குடிச்சேன்னா உடம்பு நல்லா ஊட்டமாயிடும். இந்தா குடி. ஆ அட, ஒரு தாளுக்கு என்னது குழம்பு வைக்கலாம்னு உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு பாட்டு வந்தேன், கொஞ்சம் குழம்பு கூட. கோ டாஸ் தி செக்யூரிட்டி. ஏயா கலங்குற, ஏன்டாடி வெளியில மட்டும் காசு வச்சு காடு விளையாடுனா பிடிச்சி உள்ள போட்டுறீங்க, இப்ப நீங்க மட்டும் காசு வச்சு காடு விளையாடுறீங்க, என்ன போலீஸ் லைன் அடிச்சுடுவா? ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஏன்பா செகண்ட் மேரேஜுக்கு ஏதாவது பிளான் பண்றீங்களா? இல்லடா, உனக்கு மேரேஜ் பண்ணலாம்னு பிளான் பண்றேன். தாய்லா பிள்ளைங்களா சே, உங்களை யாரும் தப்பாக பேசக்கூடாது பாரு. ஒரு பையனை வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனியே, அப்பா பார்த்தேன்டா. யாருமா அந்த பையன்? ஆமாப்பா, அக்கா லவ் பண்றா. சரி சரி, அதுக்கு அந்த போர்வை கிழிச்சிடாத, அதான் மாப்பிள்ளைக்கு சீதனமா கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன். எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷம் தான்டா முக்கியம். லெவன் ஓ கிளாக் கிளைண்ட்ஸ் வராங்க, மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம்ல சார்? கன்ஃபார்ம் இன்னைக்கு வந்துருவாங்களா? ப்ராஜெக்ட் ரெடி தானே? ஐ திங்க் வீக்கெண்ட் உள்ள ரெடி ஆயிடும். வீக்கெண்டா? யோ ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு எந்த காரணமும் சொல்ல விரும்பல. இப்ப ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன், சேர் பாயிண்ட் ஃபோல்டரில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவுட். இன்னும் 4 டேஸில் விசாக்கான இன்டர்வியூ இருக்கு, போய் அட்டன் பண்ணி யூஎஸ் போகிற வழியை பாரு. Thank you sir, thank you so much. மச்சான் என்னடாச்சு? சரி சரி, ஓவரா பண்ணாத, எப்ப வந்து உன் மாமனார பார்க்க போறேன். ஏய் நல்லா படிச்ச மாப்பிள்ள, கை நிறைய சம்பாதிக்கிறேன், அமெரிக்காவில போய் செட்டில் ஆக போறேன், உங்க அப்பா நான் வந்து பார்க்கணுமா? அவரை வந்து என்னை பார்க்க சொல்லு. ஐயா உன்னை நான் பாக்குறதே பெருசு, இதுல எங்க அப்பா வர வந்து பார்க்கணுமா? ஏய் கிரீஸ் மண்டியா, ஐயோ இங்க இங்க. ஏய் என்ன ஏமாத்துறியா? இது கூட புரியலையா? டியூப் லைட், டியூப் லைட். ஏய் ஏய் நில்லு. பார்த்து உன்னை பார்த்து வானம் கொட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு, உன்னை பார்த்து தானே நிழலும் வெள்ளையாச்சு, ஆசை கூடி போக அணிலும் சிங்கமாச்சு, தாலி செய்ய சொல்லு நீயும் தேவையில்லை வெட்டி பேச்சு,
பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் குட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணு பூத்து பூமி தட்டையாச்சு. கோழிறக்க ஒன்ன பார்த்து வானவில்லை ஆன, கொஞ்ச நேரம் ஒன்ன பேசி கண்ணதாசன, கூட பந்து நீயும் தீண்ட பூமி பந்து ஆன, கூறு கட்டி கண்களால ஊதுவத்தியானே, நூலு கண்டு ஒன்னால் கோழி குண்டு ஆனே, ஜோடியாக நீயும் சேரப்பட்டு பூச்சி பட்டானே. பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் கொட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணும் பூத்து பூமி தட்டையாச்சு. நேத்து ஒன்னு பார்த்த பின்பு தூங்கலான்னு போன, கனவில் நீயும் துரத்தி அடிக்க தோத்துதானே போன, கூத்து நீயும் போடுறேன்னு கோபமாகி போன, கொஞ்சிடாம போனியேன்னு சாப்பிடாம போன, உன்னை எண்ணி நானே ஒல்லியாகி போனேன், கூடு விட்டு கூடு பாய கோக்கு மாக்கு ஆகி போனே. பார்த்து பார்த்து உன்னை பார்த்து வானம் குட்டையாச்சு, பூத்து பூத்து கண்ணு பூத்து பூமி தட்டையாச்சு. தாலி செய்ய போறேன் நானும் தேவையில்லை வெட்டி பேச்சு, எல்லா விஷயத்தையும் பொண்ணு சொன்னா தம்பி எனக்கும் சம்மதம்தான். ஒரு சின்ன விஷயம், கார்த்திகா படிச்சுட்டு இருக்கா, படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது சார், நானும் அடுத்த மாதம் அமெரிக்கா போறேன். கார்த்தியா படிப்பு முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கூட்டு போயிடுறேன். அமெரிக்காவா? தம்பி நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, என் பொண்ணு அமெரிக்கா அனுப்புகிற ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏங்க பொண்ணை தனியாகவே அனுப்ப போகிறீங்க, என் கூட தானே அனுப்ப போகிறீங்க? தம்பி அமெரிக்காவில் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா சரிப்பட்டு வராது. போயிட்டு இருக்கும்போதே கார்லேருந்து தள்ளி விடுறது, சிட்டிசன்ஷிப்புக்காக அந்த ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ணி ரெண்டு குடும்பம் நடத்துறது, என்னென்ன நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம்ல, எத்தனை கேஸ் வருது. இவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இங்கே நாங்கள் இருக்கோம், அங்கே யார்கிட்ட போய் நிற்பா? எனக்கு என் பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம், அதனால தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அமெரிக்கா போகிறத விட்டுட்டு இங்கே இருக்கிற ஜாபே கண்டினியூ பண்ணுங்கள், கல்யாணத்தை பற்றி பேசுவோம். உங்கள் பொண்ணை உங்கள் கூட வச்சுக்கோங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ஃபோன் பண்ணா கட் பண்ற, இப்ப என்னாச்சுன்னு கோவப்படுற? ஃபர்ஸ்ட் பட்டு பட்டுன்னு கோவப்படுறத நிப்பாட்டுறா. ஏன், நேத்து உங்க அப்பா பேசும்போது நீ அமைதியா தானே இருந்த?
நீ கிஸ் பண்ணும்போது கூட நான் அமைதியாக தானே இருந்தேன். நீ நான் லூசா. எங்கள் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதை பற்றியும் யோசிக்காத. யூஎஸ் போகிற வழியை பாரு. எம்ஜிஆர் வாட்ச் வாங்கி தரேன் கூட்டியா இருந்த இங்க ரேஷன் கடை மாதிரி மூடு கூட்ட நிக்குது. வாட்ச் வாங்குறதுக்காக நிக்கல தாத்தா, அமெரிக்கா போறதுக்காக விசா அப்ளை பண்றதுக்காக நிக்கிறோம். அப்ளை பண்ணிட்டு வந்துறேன். நீ போய் நல்லல நல்ல. சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ பென். தேங்க் யூ. சார் சார் சார், நீ யாரு? எங்க தாத்தா தான் சார். இவரு கூட போயா, ரெண்டு பேரும் வண்டி வச்சியா? வண்டி வச்சது தெரியாம சார். ஏன் தாத்தா இப்படி பண்ண? இந்த வெள்ளக்கார பைய குடியை பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டயா? ஐயோ, அது பிரிட்டிஷ்காரன், இவன் அமெரிக்காக்காரன். ஆனா இந்த பையன் இருந்தேனா எல்லாம் வெள்ளக்காரன் தானே? நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷன்ல வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பார்த்தா நக்கலா இருக்க. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் தாத்தா உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாருன்னு. சொன்னா கேக்குறியா? சும்மா தாத்தா தானே. இந்த இன்டர்வியூனா இன்னொரு இன்டர்வியூ. எப்படி இன்னும் பத்து நாள்ல அடுத்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி யூஎஸ் போயிருவேன். இதெல்லாம் ஒரு மாதிரியே மேட்டரே கிடையாது. ஆனா என்ன, என் தாத்தா ஏதோ புரியாம பண்றாரு, எனக்கே நல்லா தெரியுது. அவர் வச்சுக்கிட்டு எப்படிதான் சமாளிக்க போறோன்னு தெரியல. இதுக்கே வரி பண்ற. ஹலோ, ரவி டிராவல்ஸ். பேர் வெங்கடசாமி, வயசு 75, சென்னை டு மதுரை ஃபர்ஸ்ட் ஏசி போட்டுருங்க. ஒரு நிமிஷம். உன் தாத்தாவுக்கு ஃபர்ஸ்ட் ஏசி போடவா இல்லை கூஃபே போடவா? எதுக்கு? உன் தாத்தாவை ஊருக்கு அமிச்சிடுவோம். இன்னையோட நம்ம பிரச்சனையும் தொலைஞ்சது, உன் தாத்தாவும் தொலைஞ்சாரு. அதான் டிக்கெட் ஃபர்ஸ்ட் ஏசியா கூஃபேவா? எவன் தாத்தாவை எவன் ஊருக்கு அனுப்புறது? மூஞ்செல்லாம் பேத்துருவேன். அந்த ஆளுக்காக முதல்ல திட்டதான் செஞ்சேன், இப்போ அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டல்ல. அந்த ஆளு கீழ்னு மரியாதை எல்லாம் பேசுனேன், நடக்கிறதே வேற. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடா, உன் தாத்தாவால நீ இன்னும் எவ்வளவு அனுபவிக்க போற பாரு. நீ எல்லாம் ரோட்ல நிக்கிறப்ப தாண்டா தெரியும். இத்தனை நாள் அந்த சிரிப்பையெல்லாம் எங்கயா வச்சிருந்த? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆறுதல் சொல்லி வைத்தியம் பார்த்த பிறகுதான் ஐயா, பணங்காசை சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கணும் ஐயா. எல்லாரும் வேணும்னு நினைக்கிறப்போ சந்தோஷம் தானா வருதுயா. இப்போ கூட நான் மாறினது காரணம் நீங்க தான் ஐயா. சரியா, நீ நேரத்தில் போய் தூங்க, நம்ம பேசினா பேச. சரிங்கய்யா. ஏத்தா புள்ளத்தாச்சி பொண்ணு நேரங்காலத்தில் போய் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏத்தா புள்ளத்தாச்சி பொண்ணு கண்ண கசக்கலாமா? ஆம்பளை பையன் என்ன ஆச்சு? இந்த அவளுக்கு 7 மாசம் ஆச்சு தான். இந்த நேரத்தில் அவருக்கு வளகாப் நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அவன் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி காலில் உள்ள வேற குறைய கெஞ்சிட்டோம். இப்போ வரைக்கும் எங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க தாத்தா. என்ன தப்பு செஞ்சோம் தாத்தா? காதலிச்சு கல்யாணம் பண்ண தப்ப எல்லாரும் அனுப்பிக்கிறோம் தாத்தா. அதை அனுக்கிறோம் ஐயா. வாய் நிறைய தாத்தான்னு கூப்பிட்டுட்டானாதங்கிறியே, எல்லாம் சரியாகுமையா? என் பேத்தி வளர்ப்பு எப்படி நடத்துகிறோம் பாரு, கலக்காதையா?
வயிற்றில் இருக்கிற தெய்வத்தை வாழ்த்த எத்தனை தெய்வங்கள் வந்திருக்கு பார்த்தியா? அன்புதான் இருக்கையில் கவலை எதுக்கு தாயி, அனாத யாரும் இல்லை மனசில வை தாயி. அன்புதான் இருக்கையில் கவலை எதுக்கு தாயி, அனாத யாரும் இல்லை மனசில வை தாயி. காத்துக்கு மரம் இருக்கு, கடலுக்குமே அலை இருக்கு, ஊத்துக்கு மணல் இருக்கு, உனக்கும் ஒரு உறவிருக்கு. கண்டதை எண்ணி கலங்கி நின்னா கண்ணே சங்கடம், நீ நல்லதை எண்ணி பொறுத்திருந்தா ஊரே உன்னிடம். அன்புதான் இருக்கையில் கவலை எதுக்கு தாயி, ஆனாத யாரும் இல்லை மனசுல வை தாயி. What's the purpose of your Mr. stay in Tamil? The United States? Good morning, madam. Why haven't you attended our last interview? What's the reason? You and your grandfather had disrespected the American flag? Sorry, madam. For country security reasons, your visa to the United States has been declined. சார் வணக்கம் சார். வணக்கம். ஊர் திண்டியோனா, ஒரு சின்ன வேலை விஷயமா மெட்ராஸ் வந்தேன். பஸ்ஸில் வரிசையில் பர்ஸ் அடிச்சிட்டாங்க, கையில் சுத்தமாக காசு இல்லை. ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊர் போய் சேர்ந்துருவேன். ஊர் திண்டியோனா, சின்ன வேலை விஷயமா மெட்ராஸ் வந்தேன். பஸ்ஸில் வரிசையில் பர்ஸ் அடிச்சிட்டாங்க, ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஊர் போய் சேர்ந்துருவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹோட்டல் தேர்ச்சி அடுத்து பிரியாணிக்கு தான் போய் சொல்லி. ஏமா என்ன விசா வாங்க போன இடத்துல இருந்து கத்தினியே வெள்ளையனே வெளியேறுன்னு, அவன் என்னைய வெளியேற்றிட்டான். இனிமேல் நான் ஜென்மத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே உன் எங்க கூட்டு வந்த? இப்ப ஏன் நிம்மதியை கெடுத்துட்டியா? ஐயா படிச்சு படிச்சு சொன்னாயா உன் தாத்தா ஊருக்கு அனுப்பிச்சிரு, இல்லைன்னா உன்னை நடு ரோட்ல நிப்பாட்டிடுவார்னு. அவ சொன்ன மாதிரியே நிக்க வச்சிட்டல.
உனக்காக அவளை அடிச்சு அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா. உன்னால என் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேயா? அம்மா நம்ம நிக்கிற மாதிரி அசிங்கமா இருக்கு. போய சொல்லுங்க. எப்படி நடக்கிறது தெரியாம ஊர் நாட்டில் நடக்கிற மாதிரி நடந்துட்டேன். அதெல்லாம் இவ்வளவு பெரிய தப்பு இப்ப உணர்ந்துட்டமா? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணுமா? இனிமே உங்களுக்கு இணைஞ்சல இருக்க மாட்டேன், நான் போயிடுறேம்மா. என்னாலதான் என் பேரை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கலாம். அவனை விட்டுறாதம்மா. சின்ன வயசுலேருந்து நான் எங்கள் அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததே இல்லை. எனக்கு எல்லாமே என் தாத்தா தான். அவர் என் சின்ன வயசுலேருந்து இப்போ வரும் என் மேலே கோவப்பட்டதோ கை நீட்டினதோ கிடையாது. ஆனாண்ணா தாத்தான்னு கூட பார்க்காம அவரை நடு ரோட்டில் நிற்க வச்சு கோவத்தில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி அவரை அசிங்கப்படுத்திட்டேன். தேவையில்லாமல் என் தாத்தா மேலே கோவப்பட்டுட்டேன். அதான் என் மனசே சரியில்லை. தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. நீ என் ஆஃபீஸுக்கு போ, நான் போய் என் தாத்தாவை பார்த்துட்டு வரேன். தாத்தா, தாத்தா, நீங்க தானே டெய்லி எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்க? இன்னைக்கு அந்த சாக்லேட் எங்க வீட்லயே இருக்கே. சுரேஷ், எஸ், ராட் கில்லர் இஸ் மிஸ்ஸிங். I think எலி சாப்பிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே சொல்ல, சரி நான் எங்க வீட்டுக்கு போய் விளையாடுறேன். Pooja, Pooja, get up, Pooja. Pooja, what happened? Pooja, get up, Pooja.
சுரேஷ், எலி மருந்து சுரேஷ். ஹலோ ஹலோ மிஸ்டர் தமிழ். எஸ் மேடம். We are calling from the American Embassy. It's very urgent. Come immediately. கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டே இருக்கியோ? தயவுசெய்து இங்க இருந்து போயா, கிளம்பியா, போயா. முதல்ல இருந்தால் பேரில் தூக்கி ஸ்டேஷன்ல வைக்கணும் சார். That's your grandfather? Sir, actually he's village man. I know your grandfather. He saved my wife. Do you know what happened today? The United States has stopped all IT visa indefinitely. I will grant you a visa with my personal discretion for your grandfather. He's a great man. Your visa has been approved. Tell your grandfather. He will be happy. Have a nice journey. Thank you, sir. ஹலோ. ஏய், உங்க தாத்தா என்ன காலேஜுக்கு பார்க்க வந்திருந்தாருடா. என்ன நினைச்சாரோ தெரியல, திடீர்னு என் காலில் விழுந்துட்டாரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு தோணுதுடா. சரி, இப்போ நீ எங்க இருக்க? நான் தான் உன் தாத்தாவை புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. ஏய், என் தாத்தாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் உன்னை தப்பாக நினச்சிருக்கவே மாட்டார். நீ எதுக்கும் கவலைப்படாத. தாத்தாவுக்கு பிடிச்ச எம்ஜிஆர் வாட்ச் வாங்கிட்டு போய் அவரை பார்ப்போம். ஓகே, ஓகே.
அட விடுங்க தாத்தா, அவங்கெல்லாம் ஒரு ஆள், இவங்க சொல்றதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு. சரணா, என் பேரா வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேயா? இருங்க தாத்தா, வந்துடுறேன். டூ த்ரீ டேஸில் எந்த ஃப்ளைட் அவைலபிளாக இருக்கோ அதிலே போட்டுருங்க. ஆ, தேங்க்யூ. என்னடா அதுக்குள்ளே கிளம்புற? ஏ, நானே எப்போ போய் அங்கே இறங்கணும்னு ஆசையாக இருக்கேன். ஹலோ சார், நான் பிளம்பர் பேசுகிறேன். பாருங்க. தாத்தா, தாத்தா, தாத்தாவை புரிஞ்சுக்கவே இல்ல. யோ, இப்ப பேசி என்னையா பிரயோஜனம்? என்னையா பண்ண அந்த மனுஷன் உங்களுக்கு? பணம் காசன் அலையரங்க மத்தியில மனுஷ மக்கள் வேணும்னு ஆசாபாசம் வந்து தப்பாயா? மிஷினுக்கு உசுறு வந்த எப்படி இருக்கு? ஏயா படத்தை பார்த்து வச்சுக்கீங்க, உக்கால் நீங்களே எப்படிதான் இருக்கிறீங்க சார்? இவங்க எல்லாம் விட்டுத்தலுங்க சார். நீங்களுமா, நீங்க இருந்து தாத்தாவை விட்டுட்டீங்களே சார்.
போல சார், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருங்க. சாரி சார். சரணா, என் பேரன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேயா? தாத்தா, தாத்தா, நான் சரணன் இல்லை தாத்தா, உன் பேரன். சரணா, என்
என் பேரன் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேயா? நானே கெடுத்துட்டேன். ஆகாச நிலவுதான் அழகா தெரியல, அணிமுத்து அதுவுமே அழகா தெரியல. என்ன இந்த கொடுமையோ, ஒன்னும் இங்க விளங்கல. கண்ணு கெட்ட பிறகுதான் சூரியனை புரியல. சாமி கொடுத்த வரத்தை நான் காக்க மறந்து தொலைச்சேன். இந்த நிலையை கொடுக்கத்தானா நான் பட்ட படிப்பும் படிச்சேன். சிங்கம் ஓன நானே காக்க மறந்தேனே. செல்வம் அதை தேட சீரு இழந்தேனே. சித்தங்கலங்கிய ஒன்னக்கையில் செத்து விடவும் தான் தோணுதையா. மொத்த உலகமும் ஒன்ன அறிஞ்சிட சுத்த மறந்துதான் போகுமையா. விதியே விளையாட கதிரூ தெஞ்சதையா. என்னோட தவறால வங்கக்கடல் காஞ்சதையா.